வணக்கம். நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போறோம். அதுக்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து குக்கர்ல வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கெல்லாம் நைஸா நறுக்கி வச்சிருக்கேன். தக்காளி சின்னதாக இருந்தாலும் ரெண்டு எடுத்திருக்கேன். நீ பெருசா இருந்தா ஒரு தக்காளி போறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு நாலு வெள்ளைப்புடு பல்ல எடுத்து தோலோட நல்லா கழுவிட்டு நெச்சு வச்சிருக்கேன். இது இருந்தா போறோம். வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கேன் அடுப்புல. கடுகு, உளுந்து, சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்து வெங்காயம், கறிவேப்பிலை. இதில் வந்து பட்டை இந்த கிராம்பெல்லாம் போட்டு தாளிப்பாங்க. பொதுவாக செட்டிநாட்டில் வந்து அந்த பட்டை கிராம்பெல்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க சாப்பாட்டில். இந்த தேங்காயும் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. அதனால நான் செட்டிநாட்டில் செய்கிற மாதிரி செய்ய போகிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம். பார்த்தா நல்லா வாசமாக இருக்கும், நல்ல செவக்க வதங்கப்பா. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் உமா சுந்தரின்னு மலேசியாவில் இருக்காங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் செய்யுங்க, செட்டிநாட்டில் செய்கிற மாதிரி செய்யுங்கம்பாங்க. அதான் இன்னைக்கு செஞ்சிட்ருக்கேன் அவங்களுக்காக தான். இப்போது வெள்ளைப்புடை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்புடு தோலோடு போட்டு செய்யும்போது நல்ல சத்தும் இருக்கும், நல்ல ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். நல்லா வெங்காயம் செவந்துருச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். நீ பெருசாக இருந்தால் ஒன்று போடுங்க போதும். தக்காளி நல்லா மசியணும், அப்போ தான் உருளைக்கிழங்கோட நல்லா சேர்ந்து வரும். அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான கல்லுப்பை இப்பயே போட்டுருவோம். போட்டு அவங்களுக்கு வந்து நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சிடும். இப்போ தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. அந்த கிழங்கை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக போட்டால் அவ்வளோவா சாராது, பார்க்க பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் அந்த காரம் உப்பெல்லாம் வந்து அது சாரதுக்கு லேட்டாகும். இது நல்ல நல்ல அருமையாக இருக்கும் இப்படி செஞ்சு கொண்டோம்னா. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன், நீ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் இது வந்து தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் அந்த குழம்புக்கெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மல்லி மிளகாய் சேர்த்து அந்த தூள் போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் சேர்ந்து வேகட்டும், கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருவோம், அப்போ தான் நல்லா சாரும். இது வந்து கொஞ்சம் எண்ணெயிலே வேகட்டும், ஆனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கா தான் நல்லா சேர்ந்து வேகும். கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம் போதும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடலாம். நல்லா மசாலா கம கமன் வாசமாக இருக்குது. இவ்வளவு பட்டை சி கிராம்பு போடாமலே இவ்வளோ அருமையாக வாசமாக இருப்பாங்க. சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். நல்லா சூப்பராக உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியூர் போகிறோம்னா தயிர் சாதம் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.